ஒரு ரெண்டு ஆண்கள், அதாவது ரெண்டு கதாபாத்திரம் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு அர்ஜுன் ரெட்டி, ஓகே, சொல்லலையுடைய 1000 வாட்ஸ் மைண்ட்ல, ஃபைன். உங்களுக்கு அந்த அர்ஜுன் ரெட்டி ஆண்களை பிடிக்குது, ஏன் இதயமுரளி ஆண்கள் மேல அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இல்லை? நான் சொல்றது ரெண்டு கேரக்டர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுன் ரெட்டி மாதிரியான ஆண்கள் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்றாங்க. இதயம் முரளி வந்துட்டு அந்த காலகட்டம், அதாவது காலகட்டம்ன்றது நம்ம ஜெனரேஷன் கேப். சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து அர்ஜுன் ரெட்டியை தான் அதுக்கான ஆண். கண்டிப்பா. ஏன் அர்ஜுன் ரெட்டியை பிடிக்கிறவங்களுக்கு இதயம் முரளி மீது அபிப்பிராயம் இல்லை? சின்ன வயசுல இருந்தே போல்டா இல்ல, பையனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்து பழகிட்டோம். அப்ப வந்துட்டு உள்ளேயே ஃபீலிங்ஸ் வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் சார்? தெரியாது. ஏன் அர்ஜுன் ரெட்டி வகையான ஆண்களை பிடிக்கிறது? அவங்க வந்து எல்லா விஷயமே டைரக்டா வந்து சொல்லிருக்காங்க சார், அதுலயும் சரி. அதே மாதிரி இவங்களும் வந்து சொன்னா ஓகே அப்படின்னு இருக்கும், அதனால சொல்றோம் சார். ஓகே. இதே முரளி வகையற ஆண் ஒருத்தர், அர்ஜுன் ரெட்டி வகையறா ஆண் ஒருத்தர், இதுல யார் நவீன ஆண்? அர்ஜுன் ரெட்டி. அர்ஜுன் ரெட்டி வகையறா. அர்ஜுன் ரெட்டி. ஏன்? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல், அந்த லவ்வை வந்துட்டு ஒரு குட்டி குட்டி சயின்ஸ் மூலமாவது எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. லைக் ஒரு கஞ்சாடையில, ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு இருக்கும் கூட ஒரு சின்ன ஒரு சிரிப்புல, அப்படி இதயம் முரளி மாதிரி ஆண்கள் வந்து அதை வெளிப்படுத்த கூட பயந்துகிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. அவன தான் வேணான்ட்டீங்களே. நான் சொல்றது இவன் நவீனம்னா அதுக்கான காரணம் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அர்ஜுன் ரெட்டி வகையற ஆட்கள், அவங்களுடைய அவங்க நீங்க அதோட ஆட்டிடியூட் என்ன? ஆளுமை, அதிகாரம், இல்லையா? நீ என்ன காதலிஸ்தான், ஏறு பைக்ல அதானே பட்டுன்னு பேசிட்டு அடிப்பான், ரைட் தானே? குடிப்பான், மாடர்னா இருப்பான். இப்ப உள்ளூர் அப்ப என்ன நீங்க விரும்புறீங்க? ஆனா நீங்க சொல்ற அந்த நவீனமான மனிதனுக்கு நீங்க வைக்கிற அடையாளம் என்ன? ஒரு பெண்ணை மதிக்கிறவன், ஒரு பெண்ணை நேசிக்கிறவன், அவள் பாதுகாப்பை உறுதி செய்ய முயற்சிக்கிறவன். அது யாரு? இது தமிழ் பசங்க காலங்காலமா இப்படித்தான் இருக்கிறா, ரைட் தானே? அதைத்தான் முதலேருந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா இவங்களெல்லாம் நீங்க பழசுங்கிறீங்க. உங்க கழுத்தை பிடிச்சி உக்கார் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணை கிராண்டடா நினைக்கிற ஒரு அதிகார மனநிலை தான் அது. அவன் அப்பவே பழைய ஆள் தான். நம்ம ஊர்ல பொம்பளை எப்படி நடத்துறீங்கன்னு சொல்றான்ல, அது அப்பவே பழைய நவீன ஐடியா கிடையாது. ஆனா அவனை தான் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறீங்க. இப்ப நீங்க நவீன பெண்களான்னு நான் கேட்கணும் இல்லையா? ஒரு நவீன சிந்தனை உள்ள ஆணை உங்களுக்கு அடையாளம் காண முடியவில்லை என்றால் நீங்க எப்படி நவீன சிந்தனை உள்ளவங்கன்னு எனக்கு புரியலையே. அர்ஜுன் ரெட்டி வகைராக்கு உண்டா அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம், அர்ஜுன் ரெட்டி வகைரா ஆண்கள் வந்து ரொம்ப முரட்டுத்தனமான ஆண்களா இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகார தன்மை வந்து எடுத்துக்கறாங்க. ஓகே. பெண்கள் வந்துட்டு அப்ப உள்ளூர நீங்க பெண்கள் ஒரு தன்னை அதிகாரம் செய்கிற ஒரு ஆணை தான் விரும்புகிறீர்களா? எனக்கு அதுவாது பதில் வந்துடும். லெட் அஸ் பீ ப்ளைன். உங்களுக்கு அந்த அதிகாரம் தான் வேணுமா? இல்ல, அந்த மாதிரி துன்பம் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறவ வேணுமா? உங்களை அதிகாரம் செய்கிறவன் வேணுமா? மரியாதை கொடுக்கறவன். அதிகாரம் செய்கிறவன் ஆண்மகனா இல்ல மரியாதை கொடுக்கறவன் நவீன ஆண்மகனா? மரியாதை கொடுக்கிறவன். அப்ப உங்களுக்கு இதய முரளி வேணுமா, அர்ஜுன் ரெட்டி வகையரா வேணுமா? இதய முரளி தான். எனக்கு இப்ப இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டிய இந்த உளவியலை, ஏன் உள்ளூர உங்களுக்கு அவனை பிடிக்குது? ஒரு வெளியில போகும்போது ஒருத்தன் டைரக்டா வந்து ப்ரொபோஸ் பண்ணனா அந்த பொண்ணுக்கு கெத்தா இருக்கும் சார். ஆமா, அவன் ப்ரொபோஸ் பண்றது அவனுக்கு கெத்தா இருக்கட்டும். அப்படி நேரடியா ப்ரொபோஸ் பண்றவன் தனியா அத்தோட மட்டும் நிக்க மாட்டான். வாழ்க்கைங்கிற ஒரு பேக்கேஜ் தான், சரியா? இப்போ உங்களுக்கு அவன் மேட்சோவாக இருப்பானா? தனியாக அவன் பைக் ஓட்டுறதுல மட்டும் மேட்சோவாக இருக்க மாட்டான். ஃப்ரெண்டுகளை அடிக்கிறதுல மட்டும் மேட்சோவாக இருக்க மாட்டான். ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் மேட்சோவாக இருக்க மாட்டான். பிடிக்கலன்னு சொன்னால் சப்புன்னு திரும்ப அடிப்பான், அதுலேயும் அவன் மேட்சோவாக தான் இருப்பான். நீங்களே ஒருவேளை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணைத்தான் உள்ளுக்குள் விரும்புகிறீர்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது பழைய பெண்கள் அம்மாக்கள் அவ்வளோலாம் அடியெல்லாம் தாங்கிக்கிட்டு அப்படி வீட்டுக்குள்ளே இருந்தாங்களே, அதுக்கு எதிராக தான் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? ஆனால் எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் உள்மனது அந்த அதிகாரத்தை தான் விரும்புகிறதுனா நீங்கள் என்ன மாடர்னிசம் பேசுகிறீங்க? நீங்கள் பழையாளான்னு நான் கேட்குறேன்.